காவரிஸ் எல்லாருக்கும் வணக்கம். டேபிள் மெட் விளம்பரம் பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கையில் இருக்குது, இவர் கையில் இருக்குது, எல்லார் கையிலையும் இருக்குங்க, உங்கள் கையில் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன கம்பெனி சொல்லுங்கள் சார்? டைட்டன். ஓகே, அவர் கையிலும் இருக்குது, டைட்டன் வச்சு தான் கேட்டிருக்காரு. டைட்டனுடைய ஒன் ஆஃப் த பிராண்ட் சோனாட்டா தான் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட டைட்டன் கம்பெனி வந்து சூப்பராக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டை வந்து தனியாக பேசலாம்னு பார்த்தா இல்லை இல்லை, வாட்சை நான் கட்டியிருக்கிறேன், டைட்டன் ஷேர் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். வாங்கி வச்சுருக்கீங்களா? இல்லை, என்ன அதனால் இந்த கம்பெனி பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னார். ஓகே, அதனால தான் என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளானே. ஸோ டைட்டன் கம்பெனி ரிசல்ட்டை பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? நீங்கள் பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆயிருக்குல்ல, சே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. வந்து இந்த டைட்டனோட ரிசல்ட்ஸ் வந்து எப்பொழுதுமே என்னால் நம்பவே முடியல. ஓகே, ஏன்னா அவங்களுடைய க்ரோத்து அந்த மெயினாக முதல்ல ஆரம்பிச்ச அதாவது அவங்களோட க்ரோத் வந்து இந்த டைட்டன் வாட்சஸ்ல தான் இருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க முதல்ல. இப்போ அதுலேருந்து ஸ்லோவாக வெளியே போயிட்டாங்க அவங்க. இப்போ அவங்களோட ரெவன்யூவில் 80% வந்து கோல்டுலேருந்து கோல்டுலேருந்து இருக்குது, தனிஷ்கிலேருந்து இருக்குது. ஓகே, தனிஷ்லேருந்து தான் வருது. இப்போ அதாவது மித்த ப்ராடக்ட்லாம் போயிட்டாங்க, லைக் டைட்டன் வேர் நினைக்கிறேன், வேரபிள்ஸில் போயிட்டாங்க, ஈவன் பர்ஃப்யூம்ஸ் அதில் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் டைட்டன் வாட்சஸ் முன்னாடி இருந்த இதுக்கும் இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. ஈவன் ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க, அதே வந்து நிறைய கான்ட்ரிபியூட் ஆகுது அவங்களுடைய இன்கம்க்கு. அதனால் டைட்டன் வந்து ஒரிஜினலாக எதுக்கு ஆரம்பித்தாங்க அதுலேருந்து மாறி போயிட்டாங்க. ஓகே, ஓகே, அதுதான் எனக்கு இமீடியட்டாக தோணுது. சரி சார், ஸோ இப்போது Q1 ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் ஜூனோட பார்க்கும்பொழுது லாஸ்ட் இயர் ஜூனில் 61 crore, இப்போது 793 crore. ஓகே, அண்ட் வந்து ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3249 crore 8961 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா ரெவன்யூவாக இருக்கட்டும் இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே 67% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் சொன்னது கரெக்ட், ரெவன்யூ பிரேக்கப் எடுத்து பார்த்தோம்னா அண்ட் ப்ராஃபிட்டையும் எடுத்து பார்த்தோம்னா ஜுவல்லரி பிஸ்னஸ் தான் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது லாஸ்ட் இயரில் 2467 crore, இப்போது அது 7600 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வந்து லாஸ்ட் இயர் வந்து அந்த ஜூன் அந்த டைமில் வந்து Q1 பேண்டமிக் சிவியராக இருந்தது, எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் இதையும் அதையும் ஆக்சுவலாக கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகே, பட் இப்போ வந்து இந்த அக்ஷய திருதிய சேல்ஸ் எல்லாம் ட்ரெமெண்டஸாக இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க, எல்லாரும் போயிட்டு வாங்கினாங்க. ரீசெண்டாக கூட நான் டைட்டன் ஷோருக்கு போய் எட்டி பார்த்தேன், அந்த தனிஷ்கில் சம கூட்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த கம்பெனியுடைய இந்த வாட்சஸ் அண்ட் வேரபிள் செக்மெண்ட்டுக்கு வந்தோன்னு வச்சுங்களேன், அது வந்து 169% 292 crore 785 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐ கேர் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அது 67 crore 183 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய க்ரோத் பர்சன்டேஜ் வந்து 173. அப்புறம் வந்து இந்த ஃபேஷன் அசசரிஸ் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வந்து ஃப்ராக்ரன்ஸ் பர்ஃப்யூம்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, ஸோ இந்த செக்ஷனில் பார்க்கும்பொழுது நமக்கு 14 crore 56 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட்டு, 300% ப்ராஃபிட் க்ரோத்து. ஸோ இந்த செக்மெண்ட்லேயும் அவங்க ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னும் மார்க்கெட் பெருசாகணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபென் அப்படின்னு ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்காங்கல்ல, அது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே நான் ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டேன் அவங்க டைட்டன் ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆனால் டக்குன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டீங்க, என்கிட்ட இல்லைன்ட்டீங்க. ஏன் நீங்கள் டைட்டன் ஷேர் வாங்கலை? நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், டைட்டன் மட்டும் ஏன் யூஸ் பண்ணீங்க? நான் வந்து ஜுன்ஜன்வாலா, ராகேஷ் ஜுன்ஜன்வாலா வந்து அதான் ஃபேமஸ். ஆமாம், அவருடைய பிகெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைட்டனில் இருக்குது. அண்டு அவர் 3 crore வாங்கினாருன்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ இன்றைக்கி ஹஸ் கான் டு ட்ரெமெண்டஸ் ப்ரைஸ்க்கு போயிடுச்சது. அவர் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லுவார்னா, நான் என்ன வாங்குறேன் வாங்கியிருக்கணும் இல்லைனா வாங்குவேனோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்காதீங்க, நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி அண்ட் அது கரெக்டாக இருந்த பட்சத்தில் நீங்கள் அந்த ஷேரை வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ நான் வந்து அதை பார்த்தப்ப எனக்கு வந்து அவ்வளோ இதாக தெரியல அந்த இது ஷேர். ஸோ என்னுடைய வியூ பாயிண்டில் அது வந்து ஒரு பெரிய கிரேட் ஷேராக தெரியல. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப லாங் டைம் பேக்கு. ஓகே, ஏன் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, இவங்க இந்த ஏரியா விட்டு வேறு ஏரியாக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைட்டன் வாட்சஸை விட்டு வேறு ஏரியா லைக் கோல்டு, அப்புறம் கிளாஸஸ்ஸு, பர்ஃப்யூம்ஸு, அப்புறம் வேரபிள்ஸ், அது மாதிரி இப்போ நிறைய போயிட்டாங்க. ஸோ இதோட பி ரேஷியோ வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அண்டு
பட் இருந்தாலும் இதோட அந்த டாடா குரூப்போட நேம் இருக்கிறனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால இவன் சரி இந்த விலை ஏறிட்டே போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இதனால தான் நான் வந்து இந்த ப்ரைஸும் மேலே போயிட்டே இருக்கிறனால ஸோ என்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. சொன்னது கரெக்ட், பி ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னா 72.6 இருக்கு, பட் இண்டஸ்ட்ரி பி வந்து 24.1 இருக்கு. ஆனால் இதுல என்ன விஷயம்னா 3 டைம்ஸ் மோரா பண்றாங்க. இப்ப கல்யாண் ஜுவல்ஸ் எடுத்துட்டீங்களா, இவங்களுடைய டைட்டனோட 80% ஆஃப் தி ரெவென்யூ வந்து இதுல இருந்து தான் வருது. ஸோ அண்ட் கல்யாண் ஜுவல்னா ஒரு நியரஸ்ட் காம்படிட்டர்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட 3 டைம்ஸ் அந்த ஜுவல்லரி பிஸ்னஸ்லேருந்து வர ரெவன்யூ கூட ப்ராஃபிட் கூட 3 டைம்ஸ் மோர் தென் அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸாக இருக்கு. ஓகே, அதனால இவங்களுடைய பிராண்டட் ஜுவல்லரி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ரெண்டாவது மீட்டர் என்னன்னா, இப்போது டைட்டனுடைய பி ரேஷியோ வந்து 72 இருக்குது, 72.6 இருக்குது, அண்ட் இண்டஸ்ட்ரி பி 24.1 இருக்குது. பட் டைட்டன் அப்படிங்கிற கம்பெனி கீழே நிறைய நிறைய செக்டாரே வருது. இப்போ ஜுவல்லரி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து வியரபிள் பண்ணுறாங்க, வாட்சஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இண்டஸ்ட்ரி பி 24 அப்படிங்கிறது கம்பேரிசன் இருக்குன்னு எனக்கு தெரில. இல்லை, இண்டஸ்ட்ரியல் பேனா இந்த இதில் பண்ணுற இவங்க ப்ராடக்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த அந்த ப்ராடக்டோட இப்போ சப்போஸ் கல்யாண் ஜுவல்லரியும் இது கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களோட மேஜர் ரெவன்யூ அந்த இதுலேருந்து ஜுவல்லரியிலேருந்து தான் வருது. ஓகே, ஸோ இவங்களோட காம்படிஷன் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸில் யார் நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் காம்படிட்டர்னு பார்த்து அதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டைட்டன் வாட்சஸில் டைட்டன் இதில் வந்து நான் ரெண்டு நாளாக வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த பி ரேஷியோ அந்த இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கிறப்ப இதே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுனால தான் இந்த இதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. ஓகே சார், அண்டு பட் அதனால எனக்கு ஒரு வருத்தம் தான், டெஃபினட்டாக ஓகே வாங்க முடியலையே அப்படின்னு. இப்போ வேறு நல்ல ரிசல்ட் வந்திருக்கேன் இதோட. சரி, நம்ம வந்து இவங்கெல்லாம் நான் வந்து ஐ வில் கன்சிடர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே இங்கே பர்ஃபார்ம் பண்ணி அச்சீவ் பண்ணி அவங்க மல்டிபேக்கர் ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம புது வேற கம்பெனிஸ் தான் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் வேற வந்து அவங்க வந்து இன்னொரு 10 இயர்ஸில் 5 இயர்ஸில் ஒரு மல்டிபேக்கர் ஆகுவாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, டைட்டன் கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே பார்த்தவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, க்வெஸ்சனுக்கு போயிடலாம். இன்னைக்கு என்ன கேள்வி? ஆ, இது வந்து ஒரு ஃபைனான்ஸ் செக்டர்னு சொல்லிடலாம் டைரெக்டாகவே. இவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லீனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட்டாக இருக்கும். ஓகே, ஃபென்டாஸ்டிக் லீனேஜ். அண்டு டெஃபினட்டாக இது என்பிஎஃப்சி, லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி கம்பெனி. ஓகே, இன் இந்தியா. இவங்க வந்து ரீசெண்டாக ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவரோட இந்த சிஇஓ, இந்த கம்பெனியோட சிஇஓட பிரதர் வந்து அவரும் வந்து இன்னொரு வெரி குட் 2-வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்காரு. ஓகே, நம்ம எந்த கம்பெனியை பற்றி பேசுகிறோம் நம்ம? ஓகே, ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி பற்றி தான் இவர் சொல்லியிருக்கார், குருஜி சொல்லியிருக்கார். அதனால் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க இது எந்த கம்பெனி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நேற்று கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நேற்று கேட்ட கேள்விக்கான சரியான ஆன்சர். அந்த ஆன்சரை வந்து நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், டஃப்பாக கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் நீ ஒரு கேட்கல, ஈஸியாகவே கேட்டுட்ருக்காரு. அதனால் கிராசியம் வந்து இதில் என்னன்னா, கிராசியம் வந்து ஒரு 5,000 crores அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்ட் பிஸ்னஸில் என்டர் பண்ணோன்னே. ஸோ அவங்களும் ஒரு பெரிய காம்படிட்டர் ஆவாங்க இன் ஃபியூச்சரில் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இன்றைக்கி கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். அண்ட் காவேரி பிஸ்னஸ் சேனலை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் எல்லாத்திலுமே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.